ஓம் சாய்ராம். நான் வந்து ஐயப்பனுடைய பக்தன். நான் பொதுவாக அல்லாங்கடவுளை நான் ரொம்ப நம்புவேன், ஆனால் சாய்பாபா இது வரைக்கும் நான் நம்பந்தே இல்லை. ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாய்பாபா ஒரு மனுஷன் தானே, நம்ம ஏன் சாய்பாபா கும்பிடணும், அவரும் நம்மளை போல மனுஷன் தானே அப்படின்ட்டு விட்டுருவேன். சாய்பாபா மட்டும் கும்பிடுவேனே தவிர சும்மா பார்ப்பேன், அவ்வளோ தான், அதோட சாய்பாபா நினைக்க மாட்டேன், எப்போவுமே நினச்சது இல்லை. மற்ற கடவுளெல்லாம் நான் உணர்ந்துருக்குவேன். அதில் கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மைண்டில் சொல்லுவாங்க, இது போல் இதை பண்ணு இதை பண்ணு, மூச்சுக்கு 300 வாட்டி நான் ஐயப்பா ஐயப்பா தான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு, ஏங்க நீங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்போ எல்லோரும் ஐயப்பன் நினைப்பாங்க, நீங்கள் வந்து எப்போவுமே நினைக்கிறீங்களே. ஆமாம், எனக்கு ஐயப்பன் வந்து சின்ன வயசுலேருந்து பழகி போச்சு. ஐயப்பன் வந்து எப்படி நம்ம சொல்கிறதுனா, எல்லாரும் வந்து ஐயோ அப்பான்னுவாங்க, நான் எப்போவுமே ஐயப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நாள் ஒரு இன்விடேஷன் கொண்டு என் தம்பி மேரேஜுக்காக இன்விடேஷன் கொண்டு போகிறப்போ வீராபுரத்தில் ஒரு சாய்பாபா இருந்தார். அப்போது இந்த பாபா கோயில் நல்லா இருக்குது, சரி ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேண்டிட்டு வந்தோம். சும்மா தான் போனோம், ஏதோ போகிறோம் அப்படி, எல்லோரும் கூட்டிகிட்டு போனோம், கோயில் நல்லாயிருக்கு அப்படின்னு போனோம். போனப்போ வந்து சாய், இது போல் எப்போவுமே நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, எனக்கு இந்த ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரப்போ ஒரு வாரம் தான் கேட்டேன், அதுவும் ஒரே ஒரு வாரம் தான் கேட்டேன். இந்த ஒரு வாரம் வந்து நான் டிரைவராக இருக்குவேன், ஒரு வாரம் எனக்கு டியூட்டி வந்து ஆக்டிங் டியூட்டி வந்து கண்டினியூவாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ சொன்னபடியே அந்த ஒரு வாரம் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் அதே வீட்டில் எனக்கு கம்பல்சரி அந்த டிரைவிங் வந்தது. அப்போ தான் நான் பாபா உணர்ந்தேன், எப்படி பாபா வந்து எல்லாம் கடவுளை விட அதிகமான சக்தி உள்ளவர் அப்படின்ட்டு பாபா உணர்ந்தேன். அப்போது வார வாரம் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம், நிறைய பேருக்கு சொல்லி இந்த கோயில் வாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போது நான் நினச்சேன், சில வாரங்கள் போக முடியாமல் ஒரு தடைகள் தங்கு தடைகள் இருக்கும், முடியாத சூழ்நிலை இருக்கும், ஐயோ பாபா நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமே, மற்ற அங்கே போகிறதுனால நம்மளால் முடியல அப்படின்னு நினச்சேன். அப்படி நினைக்கிறப்போ ஒரு நாள் இந்த கோயில் கும்பாபிஷேகம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போது ஒரு பாட்டு கேட்டது, எங்கேயோ ஒரு பாட்டு கேட்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு வந்தப்போ தான் ஃபஸ்ட்டு நாள் அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம். அன்னைக்கு வந்தேன், அன்னைக்குலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வாரம் தவறாமல் வரேன், எனக்கு டைம் கிடைக்கிறப்போ அது டெய்லியும் வரேன், வந்து பார்க்குறோம். இங்கே ரொம்ப அன்னைக்கு அங்கே எப்படி உணர்ந்தனோ பாபாவை, அதே போல் இந்த இடத்துலையும் நான் உணர்ந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு நானே சொல்லியிருக்கேன், பாபாவை கும்பிடுங்க பாபாவை கும்பிடுங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பாபா வந்து என்னை உணர்த்திருக்கிறாரு. அதே போல் நீங்கள் யாராவது பாபாவை வச்சு உணராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாபா கிட்டே வேண்டுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்போ நான் அதான் உங்களை போல் நானும் சொல்கிறேன், பாபா வந்து உணர்ந்தால் தான் பாபாவுடைய சக்தி அருள் புரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு பாபா யாருன்னு தெரியாதவங்க. எனக்கு வந்து பாபா மேலே அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கைலாம் அந்தளவுக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஐயப்பன் மேலே தான் ரொம்ப பக்தி அதிகம். ஆனால் என்னோடய மனைவி வந்து அவங்க செய்கிற பக்தியை பார்க்கும்போது இப்போ உண்மையாகவே இதெல்லாம் இருக்கு போல் இருக்குது அப்படின்னு நானும் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். பாபா கோயிலுக்கு வேழக்கம் என்னோடய மனைவியோட வற்புறுத்தல் மேலே தான் போவேன் நான். அவன் காலையிலேருந்து 6 மணிலேருந்து 8 வரைக்கும் அவன் விரதம் இருக்காப்பிலையே, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு கூட தான் போவேன். ஆனால் அது போக 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 தான் தெரிஞ்சது நம்மளோட வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றம் வந்து வாழும் கடவுளான பாபா கண்டிப்பாக அதை நடத்தி கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காருன்னு உணர்ந்த நம்ம. அந்த உணரும் பட்சத்தில் நமக்கு, அதாவது எப்போ நம்ம அதை பெரிய லெவலில் உணரும்னா நமக்கு அதை வந்து சாத்தியப்படுத்தி நடக்கும்போது தான் பெரிய லெவலில் உணர்வோம். என்னோடய மனைவி சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா 2005 ஒரு சாதாரண கூரை வீட்டில் ஒரு 17:10 ஒரு சின்ன வீட்டில் தான் எங்களோட வாழ்க்கை ஆரம்பித்தோம். அதுலேயே 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 2017 சிமெண்ட் ஷீட் போட்டு ஒரு வீடு கட்டினோம். அது வந்து பார்த்தோன்னா ஒரு 2 லட்சத்தில் ஒரு வீடு கட்டினோம். திரும்ப 2014 ஒரு 15 லட்சத்தில் ஒரு வீடு கட்டினோம். 2017 ஒரு 5 லட்சத்தோட ஒரு கார் வாங்கினோம். இது நடுவில் என் மனைவிக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. இது எல்லாமே வந்து என்னோடய மனைவி சொல்கிற மாதிரி அவங்களோட இது பிரகாரம் பாபாவோட இது மட்டும்தான் சொல்லலாம். ப்ளஸ் நம்மளோட மற்ற கடவுளை கும்பிட்றதோட இருக்குது, அதிகப்படியாக பாபாவுக்கு அந்த அளவுக்கு சக்தின்னா ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். அதுக்காக என்னென்னா நம்ம வந்து எல்லா கடவுளுமே வந்து பரமாத்மா கிட்ட டைப் பண்ணி தான் இருக்காங்க, டைரெக்டாக யாராலையும் எந்த ஒரு வரத்தையும் வாங்க முடியாது. அதில் வந்து நிறைய குருமார்கள் நிறைய குருக்கள் சொன்னது விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு இதுவுமே வந்து டைரெக்டாக பரமாத்மா கிட்ட வாங்க முடியாது, அது வந்து ஒருத்தர் மூலமா போனால் மட்டும்தான் சீக்கிரம் நடக்கும். எல்லா கடவுளும் வேண்டி கிடைக்கிறத விட இந்த மாதிரி ஜீவாத்மாவான குருமார்கள் மூலமாக போகும்போது உடனே கொடுப்பாங்க. எப்படின்னா நம்ம ஒரு கடவுளை வழிபடுறோம்னா அவர் வந்து யோசனை பண்ணி சோதிச்சு பரமாத்மா கிட்ட கேட்டு கொடுப்பாரு. ஆனால் அந்த மாதிரி குருமார்கள் ஜீவாத்மாவான குருமார்கள் பாபாவாகட்டும் நிறைய கண்ணப்ப சுவாமி ஆகட்டும் இவங்களாம் எப்படின்னா நம்ம அவங்க ஒரு நம்மளை நினச்சி விரதம் இருந்தாங்கனாலே ஓகே நான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பரமாத்மா கூட அவங்களால தடுக்க முடியாதுன்ற ஒரு ஐதீகம் தான் உண்மை. அதனால தான் வந்து
இந்த மாதிரி ஜீவாத்மான குருமார்களோட வணங்கும் போது, வியாழக்கிழமத்தோட வணங்கும் வணங்கும் போது, பௌர்ணமித்தோட வணங்கும் போது யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அதி ஒரு அபிவிருத்தியான சக்தியை கிடைச்சி வரம்லாம் எல்லாமே கிடைக்குது. அதுவும் இல்லாத வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நார்த் இந்தியா இவரு முஸ்லீமு அதெல்லாம் நம்மளோட மதத்துக்கும் சரி எந்த இதுக்குமே சரி பாகுபாடே கிடையாது, எல்லாம் ஒரே கடவுள் தான், ஒரே இதுதான். இது வந்து நம்ம வச்சு நம்ம வழிபடுற விதம் தான் வேற வேற விதத்தில் போய் சேர இடாலுமே ஒன்று தான். வந்து நாங்கள் ரொம்ப கடினத்தில் வந்து ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனோம். ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் பிளான் பண்ணாங்க நம்ம போய் ஆகணும். நான் சொல்கிறது வந்து 2011 இல்லை 2011 2010 போனோன்னு முடிவு பண்ணோம். இங்கேருந்து ஒரு பஸ்ஸு புக் பண்ணி போயிட்டோம். ஆனால் அங்கேருந்து பார்த்தோம்னா நார்த் இந்தியா ட்ரெயின்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அன்ரிசர்வ் கோச்சிலே தான் போனோம். அவ்வளோ ஒரு கர்ணக்கொடூரமான ஒரு விஷயம், அந்த பாத்ரூம்லேயே உக்காந்துட்டு போயிட்டு இப்படியே சாமி பார்த்துட்டு கும்பிட்டு வந்துட்டோம். அடுத்த முறை நாங்கள் பிளான் பண்ணிட்டு நம்பரை கோயிலுக்கே வரக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்படுத்தினார் சாமி எங்களை. என்னடா இவ்வளோ கஷ்டம், ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, எல்லாமே வந்தது. ஆனால் இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 2 கழித்து ஃப்ளைட்டில் போகிறோம். முதல் முறையாக ஃப்ளைட்டில் வந்து பாபா கோயில் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சாதாரணமாக ஒரு நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது சீரடிக்கு இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு வரும்போது வரும்போது அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம இருக்கும்போதே நம்ம அனுபவிக்கிறோம். வாழ்க்கைன்றதை உணர்த்துகிற ஒரு இது வந்து கண்டிப்பாக பாபா கிட்டே இருக்குன்றது எல்லாருமே உணர்வுபூர்வமாக உணர்றோம்.